கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி பொன்னியின் செல்வன் பாகம் நான்கு மணிமகுடம் அதிகாரம் வேல் கந்தன்மாரன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த இருந்த வந்தியத்தேவன் மீது குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் என்று உடல் குலுங்க சிரித்தான் கந்தன்மாரா வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்திவிட்டான் என்று சொல்கிறாய் நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்க தொடங்கினான் கந்தன்மாரனுடைய கரிய முகம் சிவந்தது கண்கள் கோவை போல என உதடுகள் துடித்தன ஐயா தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான் கந்தன்மாரா நான் சிரிக்க கூடாது என்று சொல்கிறாயா சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் மாடு சிரிக்காது ஆடு சிரிக்காது குதிரை சிரிக்காது சிங்கம் சிரிக்காது வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியமுள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும் அப்படி இருக்க நீ என்னை சிரிக்க கூடாது என்கிறாயே நான் கூட சிரித்து ரொம்ப காலம் நண்பா இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது நீ என்னை பார்த்து சிரிக்க கூடாது என்கிறாய் சொல்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன் ஐயா தாங்கள் சிரித்து மகிழ்வதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம் நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னைக் குத்தினான் துர்கா தேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலும் நான் பிழைத்து எழுந்து வந்தேன் இவன் செய்த அந்த துரோக செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள் அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தன்மாரன் நண்பனே நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன் செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்ற பேச்சு இதுவரையிலே கிடையாது எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிபி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா எங்கள் குலத்தை சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்லன் உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன் இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு வல்லவரையா உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்வதற்கு முன்னால் கந்தன்மாரனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது என்ன சொல்கிறாய் இவனை நீ பின்னாலிருந்து முதுகில் குத்தியது உண்மையா அப்படியானால் அத்தகைய வீர லட்சணமில்லாத நீச்சத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் என்று கேட்டான் இளவரசே நான் இந்த வீராது வீரனை குத்தவும் இல்லை முதுகில் குத்தவும் குத்தவே இல்லை முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்த ரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கி கொண்டு போய் சேதன் அமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன் ஆனால் அப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன் இவனை மார்பிலே குத்தி கொல்லாமற் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன் ஸ்னேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன் ஐயா இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னால் இவன்ி மட்டுமல்ல துரோகி இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு தினத்தில் இவனுடைய கடமூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கந்தன்மாரன் உடல் நடுங்குழறே நிறுத்த பேச்சை இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு இரையாவாய் என்று கூறி வேலை கையில் எடுத்தான் ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பை கண்டு சிறிது வியப்படைந்தான் வேலை பிடுங்கி தனது இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான் வேல் படார் என்று பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் வீசி தூர இருந்துவிட்டு ஜாக்கிரதை என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது பார்த்திவேந்திரா இவர்களில் யாராவது இனி வேலையோ வாழையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான் உடனே வந்தியத்தேவன் தன்னிடம் இந்த வாளை எடுத்து பார்த்திபேந்திரனும் கொடுத்தான் பார்த்திபேந்திரனும் வேண்டா விருப்பாக அந்த வாளை பெற்று கொண்டான் கந்தன்மாரா உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரேன் மறுமொழி கூறினான் அதன் உண்மையைக் குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன் அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்ல போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான் கந்தன்மாரன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கிக் கொண்டு ஐயா அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன் இப்போது தலையிட்டு அரசே இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான் ஆம் பார்த்திபா நானும் அப்படித்தான் கருதுகிறேன் நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள் ஆகையினால் தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள் என்று கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார் பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது அவன் Prabu! தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கிய விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது நல்லது நானும் சொல்ல வேண்டியது சொல்லிவிடுகிறேன் இந்த வந்தியத்தேவர் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன் இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார் பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டா புலியைப் போல் இங்கே வந்து முளைத்திருக்கிறான் தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள் அவரை கடல் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான் கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து இதற்கு என்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார் ஐயா நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு விடை சொல்லட்டும் பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் முதன் மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பூதி விக்ரமகேஸ்வரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள் ஆயிரம் தமையின் கட்டளை பெரிதாக மதித்து இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார் அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்தபோது இவர் ஏன் பார்த்துக்கொண்டு நின்றார் ஏன் இளவரசரை

ஐயா இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்லுவான் போலிருக்கிறது இதை நான் ஒரு கணமும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என்றான் கரிகாலன் அவனை உற்று நோக்கி பார்த்திபா நான் தான் சொன்னேனே என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரையொருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள் இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன் நீயும் கந்தன்மாரனும் குதிரை மீது ஏறி சற்று முன்னால் மெதுவாக போய்க் கொண்டிருங்கள் இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன் உங்கள் குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன் ஆனால் ஒன்று நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மூன்று பேரும் சிநேகமாயிருந்தேன் சண்டை தீர வேண்டும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதைக் காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றும் இராது பார்த்திபேந்திரனும் கந்தன்மாரனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள் அப்போது ஆழ்வார்க்கடியன் வந்தியத்தேவன் அருகில் வந்து காதோடு அப்பனே நீ வெகு கெட்டி கரன் ஆகிவிட்டாய் பையும் செல்லாமல் உண்மையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்து கண்டாய் என்றான் அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது ஓஹோ இவன் யார் எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறது என்று கேட்டான் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள் உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள் ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீர் என்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல இருந்தது

தங்களுக்கு அன்று பிடித்திருந்த விரியை பற்றி எதிரில் கண்டவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்துக் கொண்டு போனீர்கள் சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன் அது வழி வந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வெளிக்க கூறினேனே அப்போதும் நீ ஏன் வெளிவரவில்லை நான் வளர்த்த சகோதரி இப்போது பழுவூர் இளையராணி அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும் அட சண்டாளா என்று கூறி கரிகாலன் இடையிலிருந்து கத்தையே உருவினான் வந்தியத்தேவன் பயந்து போனான் ஆழ்வார்க்கடி என்னுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்று எண்ணினான் மிக்க நயத்துடன் ஐயா இந்த வைஷ்ணவன் முதன் வந்து வந்திருக்கிறான் இவன் கொண்டு வந்த சேதியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றான் ஆஹா இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம் இனி யாரை தண்டித்துத் தான் என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான் கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல் ஆழ்வார்க்கடியன் பயந்ததாக தெரியவில்லை முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன் ஹரஷே தங்கள் கோபத்தை என் பேரில் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரில் சந்திக்காமல் இருந்தேன் என் பேரில் என் சகோதரி கண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை என்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்து கண்டிருக்கிறாள் ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்துவிட்டதாக காண்கிறது நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடமூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்படுகிறீர்கள் என்றான் ஆஹா துஷ்ட வைஷ்ணவனே அது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான் ஐயா முதன் மந்திரி அனிருத்தரன் பணியாளன் நான் முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது என்றான் ஆழ்வார் கடியான் பார்த்து கொண்டே இரு ஒரு நாள் அந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேச பிரஷ்டம் செய்து விடுகிறேன் இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள் என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருக்கள் பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன் இத்துடன் அதிகாரம் பன்னிரண்டு முற்றிற்று